ஹலோ ஆல், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அதிநதி வ்ளாக்ஸ். இன்றைக்கி வந்து வீடியோவில் தேங்காய்பால் சாதம் கிரேவி இது வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு தேங்காய்பால் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த அளவு அரிசி போடுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து தேங்காய்பால் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. குஸ்காவுக்கு வந்துட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி அந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் அப்போதைக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் வந்து நான் வந்து பண்ணுவேன். கிரேவிக்கும் அதே மாதிரி வெங்காயம் தக்காளி அரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு குக்கரில் 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றி ஹீட் பண்ணிக்கலாம். இங்கிட்டு வந்து கிரேவிக்கும் வந்து வச்சுருக்கேன் ஆயில் ஊற்றி. இது வந்து அரிசி, நான் வந்து நார்மல் சாப்பாட்டு அரிசி தான் வந்து எடுத்திருக்கேன். அதையும் வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து அரிசியையும் ஊற வச்சுக்கோங்க. ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனதும் பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், அந்த கல்பாசி அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல அந்த ஸ்பைசஸ் ஐட்டம் வந்து எல்லாமே வந்து சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட்டாயிருந்ததும் இதில் வந்து நீங்கள் நெய் கூட வந்து சேர்த்துக்கலாம். நெய் வேணும்னா 2 ஸ்பூன் ஆயில், 1 ஸ்பூன் நெய் அந்த மாதிரி வந்து சேர்த்துக்கோங்க. இதில் ஏன்னா நம்ம தேங்காய்பால் சேர்க்குறதுனால அதுலேயும் வந்து ஆயில் கண்டென்ட் வந்து வரும் இல்லையா. நீங்கள் ஆயில் இன்னும் அதிகமாக ஊற்றுனீங்கன்னா ரொம்ப வந்து எண்ணெயாக வந்து இருக்கும். அதனால் அதை வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. கிரேவிக்கும் வந்து கொஞ்சமாக வந்து பட்டை, லவங்கம், சோம்பு இதெல்லாம் வந்து சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதும் வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க. எப்பொழுதுமே நான் வெங்காயம் சேர்த்த உடனே உப்பு வந்து சேர்த்துருவேன், கல் உப்பு தான் சேர்ப்பேன். இப்போ வந்து குஸ்காவும் கிரேவியும் வந்து அட் அ டைத்தில் வந்து பண்ணுறோம், அதனால் 2 இதுலேயுமே வந்து வெங்காயம் சேர்த்துட்டு தேவையான அளவு வந்து உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. நான் ஏன்னா எப்பொழுதுமே இப்போ எதுக்கு உப்பு ஃபஸ்ட்டே நான் வந்து சேர்க்குறேன்னா, இப்போ சப்போஸ் நம்ம விரதத்துக்கெலாம் சமைக்கும்போது சம்டைம்ஸ் வந்து மறந்துடுவோம், போட்டிருக்கோமா இல்லையான்றதே நம்ம மறந்துடுவோம். அதனால நான் வந்து ஸ்டார்டிங்லேயே சேர்க்கறதுனால அது வந்து எனக்கு எப்பொழுதுமே வந்து மறக்காது. உங்களுக்கும் வேணுன்னா இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி உங்களுக்கு கரெக்டாக ஞாபகத்தில் இருக்கான்றதையும் சொல்லுங்கள். இப்போ வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன்லாம் ஆயிடக்கூடாது, ஏன்னா நம்ம தேங்காய்பாலில் செய்கிறதுனால அந்த ஒயிட் கலர்லேயே இருக்கணும். லைட்டாக வதங்கினதும் நெக்ஸ்ட் வந்து தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இது எல்லாமே சேர்த்து நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க. அதே மாதிரி கிரேவிக்கும் தக்காளி, புதினா, கொத்தமல்லி இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கிரேவிக்கு வந்து நல்லா வந்து வதங்கணும், அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அது வந்து கலர் சேஞ்ச் ஆகலாம் வெங்காயம். நம்ம இந்த பிரியாணிக்கு மட்டும்தான் வந்து வெங்காயம் வந்து கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. சேஞ்ச் ஆச்சுன்னா அந்த ஒரு ப்ரௌன் கலரில் வந்து வந்துடும் பிரியாணி, லைட்டாக வந்து ஒயிட் கலர்லே வந்து இருக்கணும். இப்போ வந்து நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கினதும் இதோட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. இதே மாதிரி கிரேவிக்கும் வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. அது வந்து கிளிப்பிங் எடுக்கலை, அது வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து வந்து அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை வந்து போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. அடி பிடிச்சிரும், அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதும் பிரியாணிக்கு வந்துட்டு கொத்தமல்லி தூள் வந்து 1 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து வெறும் பச்சை மிளகாய் காரம்தான், வேறு இதில் எந்த ஒரு ஸ்பைசஸும் வந்து சேர்க்கலை. அதே மாதிரி கிரேவிக்கும் 1 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், 1 ஸ்பூன் வந்து கொத்தமல்லி தூள் இதை வந்து சேர்த்து இதுவும் நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. பிரியாணியில் வந்து நல்லா வதங்கினதும் தேவையான அளவு வந்து தேங்காய்பால் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் 1 கிளாஸ் வந்து அரிசி எடுக்கிறீங்கன்னா 2 கிளாஸ் வந்து தண்ணி இதுதான் வந்து கணக்கு. இப்போ நீங்கள் 1 கிளாஸ் வந்து அரிசி எடுக்கிறீங்கன்னா 2 கிளாஸ் வந்து தேங்காய்பால் வந்து சேர்க்கணும். கிரேவிலையும் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து நல்லா வந்து கொதிக்குது, தேங்காய்பால் ஊற்றினதுக்கப்புறம் நல்லா கொதி வந்ததும் நம்ம ஆல்ரெடி அரிசி வந்து களைஞ்சி வச்சுருக்கோம்ல, அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தது அந்த அரிசியையும் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துனதுக்கப்புறம் ரொம்ப வந்து போட்டு கிண்ட வேணாம், லைட்டாக வந்து கிண்டிட்டு ஒரு கொதி வர்ற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். இப்போ வந்து நல்லா கொதி வரட்டும். இப்போ கிரேவிக்கு 1/3 சில் தேங்காய் வந்து எடுத்து நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. கிரேவிக்கு பேஸ்ட்டாக அரைச்சதும் தண்ணியும் இது நல்லா இப்போ வந்து கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்க தேங்காவை வந்து சேர்த்து நல்லா வந்து கொதி வரட்டும். இப்போ இந்த தேங்காவை வந்து சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கொதி வந்துச்சுன்னா கிரேவி வந்து நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ தேங்காய்பாலில் அரிசி சேர்த்ததும் வந்து நல்லா கொதி வருது. கொதி வந்ததும் இந்த ஸ்டேஜில் வந்து குக்கரை வந்து மூடிடுங்க. மூடிட்டு
காற்று மேலே வந்ததுக்கப்புறம் தான் வந்து விசில் போடணும். விசில் போட்டுட்டு அடுப்பை வந்து லோலையும் இல்லாமல் ஃபுல்லுலையும் இல்லாமல் மீடியம் ஸ்டேஜில் வச்சுருங்க. வச்சு ஒரு விசில் வரணும், 15 to 20 minutes விசில் வந்துடும். விசில் வந்தது வந்து கேப்சர் பண்ணலை. விசில் வந்ததும் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் ஃபுல்லாக வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதுலேயும் வந்து தேங்காய் ஊற்றியாச்சு, இப்போ தான் லைட்டாக கொதி வர ஆரம்பிக்குது. இப்போ நல்லா வந்து கொதிக்குது. இது ஒரு 10 minutes வந்து கொதி நல்லா வந்ததும் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு, தேங்காய் பால் சாதமும் வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா உதிரியாக சூப்பராக இருந்தது, டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். Thanks for watching.